வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கிளாஸ்க்கு வந்திருக்கேன். அப்போ வந்து நானாக எதையும் பார்க்கல, எங்கள் வீட்டில் தள்ளி விட்டாங்க, போமா நீ இன்னைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அப்போ வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, வந்தால் நல்லா சாப்பாடு போட்டாங்க, நல்லா சாப்பிட்டேன், ட்ரெக்கிங் மட்டும் போக முடியல என்னால், அது மட்டும் ஒரு சின்ன வருத்தமாக இருந்துச்சு. அப்போ வந்து கற்றுக்கிட்டேன், நிறைய கற்றுக்கிட்டேன், பட் அப்போ கொஞ்சம் தெரியல, வந்தேன் பார்த்தேன் ஜாலியாக இருந்தேன், கொஞ்சம் புரிஞ்சதை எடுத்துக்கிட்டு போயிட்டேன். சரி திருப்பியும் போன டிசம்பர் வந்து இந்த டிசம்பர் எங்கள் பெரியப்பா சொன்னாங்க போகலான்னு சொல்லிட்டு, சரி போகலாங்க நல்லா சாப்பாடு போட போகிறாங்க நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். சரி இந்த தடவை கண்டிப்பாக வந்து ட்ரக்கிங் மட்டும் போகிறது மிஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு காலையில் எழுந்துட்டு ரெண்டு நாள் போயிட்டு வந்துட்டேன். பட் அனுபவம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து போன வருஷம் வந்தப்போ இருந்த அனுபவத்தை விட இந்த தடவை ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம், அதுவே தான் நம்ம கேட்டிருப்போம், பட் வந்து அதுவே ஒரு சேஞ்ச் அப்படி இருந்துச்சு. ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து அதே மாதிரியே கிளாஸ் இல்லை, கொஞ்சம் வந்து அந்த எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் மாறி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அந்த 10 முடிவுகள் அது வந்து நான் போன தடவை இருக்கிறப்ப இல்லை. ஸோ வந்து அப்புறம் இந்த யோக சிகிச்சை அந்த ஒரு கிளாஸ் எல்லாமே கொஞ்சம் புதுசு புதுசாக என்கேஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப லேர்னிங்காக இருந்துச்சு. நான் இப்போ வந்து எம்எஸ்சி யோகா பண்ணுறேன். ஸோ எல்லோரும் கேட்பாங்க, யோகா மூலமாக நீ எந்த நிலையமாக அடைஞ்சிருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, என்ன கேட்டாலும் கொஞ்சம் நானே நம்ம இன்னும் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஆகலை அப்படின்ட்டு நான் யார் என்ன பேசினாலும் நான் பெருசாக பேசவே மாட்டேன், ஜஸ்ட் லிசன் பண்ணிப்பேன். இந்த யோகா பண்ணவங்க வந்து இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு திறந்துட்டு இந்த கோமணம் கட்டிட்டு இல்லை எது எந்த புறத்தில் வந்து ஒரு ஆசை இல்லாமல் இல்லை பொருள் வளம் இல்லாமல் இருக்கணும். இப்போ இந்த ஒரு மிஷன் இங்கே நடத்துனாங்கன்னா இங்கே நம்ம வந்து ஒரு 5000 கொடுத்துட்டு தான் வரோம். இப்போ இப்போ நான் எட்டையாச்சும் சொல்கிறேன்னா அவங்க தாட் என்னென்னா ஒரு 5000 கொடுத்து அவங்க போகிறாங்கன்னா போகிறோம் அப்படின்னா அவங்க என்ன நடத்துகிறாங்க, ஆன்மீகம்ன்றது வந்து அப்படி ஃப்ரீயாக வந்து சொல்லித்தர வேண்டியது இல்லையா அப்படின்ற ஒரு பக்கம் நிறைய இருக்கும். ஸோ அப்போலாம் எனக்கு அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்துச்சு. இப்படி கேட்குறாங்களே அது கரெக்டாக இல்லை வந்து இப்படி கண்டிப்பாக வேணும்ல, நம்ம ஒரு நடத்தினோன்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு அமௌண்ட்டுன்றது தேவை. அப்போ அவங்க சொல்கிறது கரெக்டாக இல்லை வந்து இது கரெக்டாக அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சு. அப்புறம் தான் இங்கே வந்ததுக்கப்புறம் யோகம்னா புறத்தில் நம்மளோட ஞானம் அடையிறது வந்து மனசுக்குள்ளன்றப்ப புறத்தில் நம்ம வந்து இந்த ஆசை இந்த மிஷன் நடக்கிறதுக்கான எல்லா செலவுகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு தேவைதான். அதுக்காக நம்ம ஒரு பொருள் ஈட்டுறதுலேருந்து எல்லாமே நம்மளுக்கு தேவை அப்படின்றது நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. இப்போ நான் யோகத்தில் போகலாமா இல்லை பிஸ்னஸ் பண்ணலாமான்னு ஒரு குழப்பம் எனக்கு. அப்போ எப்படின்னா அப்போ பிஸ்னஸ் யோகம் பண்ணுறவங்க வந்து பிஸ்னஸ்லாம் பண்ணக்கூடாதா, அது வந்து நம்ம காசு சம்பாதிக்கிற மாதிரி ஆகிடும்ல அப்படின்ற மாதிரி ஒரு தாட் கூட எனக்கு இருந்திருக்கு. இப்போ வந்து எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு, அது வந்து நம்ம மனசுக்குள்ளே மட்டும்தான், புறத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம விருப்பப்படி நம்ம வந்து பொருள் ஈட்டுறதுக்காக நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரெஸ் போடுறதுலேருந்து ஒரு கம்பல் போடுறதுலேருந்து தலை வாடுறதுலேருந்து எல்லாமே வந்து ஒரு யோகம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபார்மெட் மாதிரி ஒரு ஃபார்மெட் இருக்கும், அதெல்லாம் ஒரு மாற்றம் அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல், ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு. நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன்.